ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னஸ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்த் டிப் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரலாகவே நம்ம ஒரு பிளட் டெஸ்ட்டு நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு காலமே இருக்கிறதுனு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின், அதாவது நம்ம ரத்தத்தோட அளவை தான் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சிலருக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த ரத்தத்தோட அளவை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரத்தம் கம்மியாக இருக்குன்னு ஒரு சிலர் வந்து அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லை பாட்டில் பாட்டிலாக பிளட்டும் ஏற்றுவாங்க. ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம இதில் பேச போகிறதில்ல. நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, உணவே மருந்துன்னு, அதே தான் நம்ம இதில் பின்பற்ற போகிறோம். அதாவது எந்தெந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஹீமோக்ளோபினோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்குறோம். வாங்க என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேசிக்கான விஷயத்த நம்ம பார்த்துடலாம், அதுதான் ஹீமோக்ளோபினோட லெவல். அதாவது ஆண்களுக்கு வந்து 13.5 17.5 வரைக்கும் பாயிண்ட் இருக்கணும், பெண்களுக்கு வந்து 12.15 அளவுக்கு பாயிண்ட்டில் இருக்கணும். இந்த லெவலுக்கு கீழே கம்மியாயிடுச்சுனா தான் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு எப்படி நம்மளுக்கு தெரியுமோ, ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்மளுக்கு ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதாவது சீரான ஒரு ஹார்ட் பீட் இருக்காது. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப வெள்ளையாக தெரியும். ஒரு சிலர் வெள்ளையாக இருப்பாங்க, ஏன்னு பார்த்தானா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்பப்போ தலை சுத்தல் வரும், உடம்பு ரொம்ப வலிக்கும், தலைவலி அடிக்கடி வரும், அப்புறம் நம்ம உடம்புகளில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சில இடத்துல காயங்கள் வரும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிப்போம், நம்ம எங்கேயுமே விழுகலையே நம்மளுக்கு எப்படி காயம் வந்துச்சுன்னு யோசிப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ஹீமோக்ளோபினோட லெவல் கம்மியாக இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அயன் இன்டேக், அதாவது இரும்பு சம்மந்தமான ஃபுட்டுகளை எடுத்துக்கிறது தான். இந்த இரும்பு சம்மந்தமான ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ரெட் பிளட் செல்ஸோட அளவுமே இன்க்ரீஸ் ஆகும். ரெட் பிளட் செல்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளே தான் வந்து ஹீமோக்ளோபின்ங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் வந்து இருக்குது. ஸோ நம்ம இரும்பு சத்து உள்ள சாப்பாடு சாப்பிட்றனால ரெட் பிளட் செல்ஸ் கூடும், ரெட் பிளட் செல்ஸ்க்கு அளவு கூடுறனால நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ், மட்டன், முட்டை, பீன்ஸு, அப்புறம் ப்ராக்கோலி, சோயா சம்மந்தமான ப்ராடக்ட்ஸு, அப்புறம் அத்தி பழம் சாப்பிட்டோம்னா ஹீமோக்ளோபினோட லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், அப்புறம் பீனட் பட்டரு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, டேட்ஸு, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இரும்பு சத்து கூடும், அதனால் ஹீமோக்ளோபினோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து என்னதுன்னா ஃபாலெட் இன்டேக், அதாவது ஃபாலெட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வைட்டமின் பி. இது வந்து ஹீமோக்ளோபினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்துட்டு, நம்ம ஹீமோக்ளோபினில் ஹீம்னு ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஃபாலெட்டை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனை கேரி பண்ணுது. இன்னொன்று வந்து என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு ஃபாலெட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக வளராது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அனிமிக்காகவும் இருப்பாங்க, அதனால தான் ஹீமோக்ளோபினோட லெவலும் கம்மியாக இருக்குது. இதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, பீஃபு, கீரைகள், ரைஸு, அப்புறம் பச்சை காய்கறிகள், அப்புறம் மற்ற பருப்பு, பீன்ஸ் பருப்பு வகை, காஞ்ச பருப்பு வகைகள், அப்புறம் வந்துட்டு அவக்கேடோ, அவக்கேடோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட், அப்புறம் பீனட், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளோட ஃபாலெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபினோட லெவலுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து அயன் அப்சார்ப்ஷன். அயன் என்ரிச் ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகாது. இன்னொன்று என்னென்னா வந்து அயன் அப்சார்ப்ஷன், அதாவது நம்ம உடம்பு வந்து அயனை வந்து அப்சார்ப் பண்ணுற தன்மை இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கு என்னென்னா வைட்டமின் சி உள்ள என்ரிச் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும். அது என்னென்னா ஸ்ட்ராபெரி, பச்சை காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா வைட்டமின் ஏவும் பெட்டா கலட்ரின் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. வைட்டமின் ஏ நல்லது தான், ஆனால் அதுக்குன்னு வைட்டமின் ஏவை ஓவராகவே எடுத்துக்கிறக்கூடாது. ஏன்னா ரொம்ப வைட்டமின் ஏ வந்து நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா வந்துட்டு ஹைப்பர் வைட்டமினாஸ் ஏங்கிற டெஃபிஷியன்சி வரும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், போன் பெயின், அப்புறம் வந்து ஜாயிண்ட் பெயின், அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைக்குள்ளே ஓவராக ப்ரெஷர் வந்துடும், இந்த மாதிரி பெயின்லாம் வந்துருச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். அயன் அப்சார்ப்ஷனுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம்னா, ஃபஸ்ட்டு வைட்டமின் ஏ, அதுக்கு வந்து மீன், ஆட்டு ஈரல், அப்புறம் வந்து பூசணிக்காய், கீரை வகைகள், அப்புறம் வந்து சக்கரை வெளி கிழங்கு, இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வைட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்.
அப்புறம் வந்து பீட்டா கராட்டின். இதுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும்னா கேரட், அதே மாதிரி வைட்டமினுக்கு சொன்ன மாதிரி தான் சக்கரை வெள்ளிக்கிழங்கு, அப்புறம் வந்து பூசணிக்காய், மாம்பழம், அப்புறம் வந்து முலாம்பழம் அதாவது மஸ்கு மிளான், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம்னா பீட்டா கராட்டின் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லை, நம்ம இது மட்டும் தான் சாப்பிட்ணும்னு கிடையாது, நம்ம வந்து வீட்டில் எதுவுமே ஹைஜீனாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்டாலுமே வந்துட்டு நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் 100 வருஷம் நல்லா வாழலாம். இது புதுவிதமான டாபிக் தான். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் இன்னும் நிறையா வேணும்னா அதையும் நீங்கள் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து எந்த வீடியோ வேணுங்கிறதையும் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.